விடியலை நோக்கி ஸ்டாலின் குரல் என்ற பிரச்சாரத்தை இன்று திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் துவங்கினார். திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய உதயநிதி பேசுகையில், மக்களிடையே எங்கள் பிரச்சாரத்திற்கு எழுச்சி நிறைந்த வரவேற்பு உள்ளது. 234 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்று விடுவோம் என்று அதீத நம்பிக்கையில் இருக்கக்கூடாது எனவும், கடந்த 10 ஆண்டுகளாக நாம் ஆட்சியில் இல்லை, இதனால் அதிமுக எந்த நிலைக்கும் செல்லலாம், முறைகேட்டில் கூட ஈடுபடலாம், எனவே நாம் கவனமுடன் இருக்க வேண்டும். மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்றும், திமுக வேட்பாளர்தான் நிறுத்த வேண்டும் என மணப்பாறை திமுகவினர் உதயநிதி ஸ்டாலினை சூழ்ந்து நின்று கூச்சலிட்டு கோரிக்கையை முன்வைத்தனர். தொடர்ந்து அவர்களிடம் பேசிய உதயநிதி ஸ்டாலின் இது குறித்து திமுக தலைவர் ஸ்டாலினுடன் பேசி நல்ல முடிவு எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். முடிந்த வரைக்கும் என்னுடைய முயற்சி எடுக்கிறேன். ஆனால் தலைவர் அவர்கள் நம்மளோட தலைமைக்கு கட்டுப்பட்டிருக்கோம், எனக்கு புரியுது, உங்களுடைய ஆதங்கம் புரியுது. தொடர்ந்து கூட்டணி கட்சி போயிருக்கு, கண்டிப்பாக அந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யும். நான் அதை உணர்கிறேன். இதை நான் 100% 200% இன்றைய தலைவருக்கு நான் தெரிவிக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வீடியோக்களை உடனுக்குடன்